வெல்கம் டு அம்மா டேஸ்டி கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அரை கிலோ அரிசியில் திண்டுக்கல் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, 15 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய். இதெல்லாம் நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் 8 லவங்கப்பூ, 2 ஸ்டார், 7 ஏலக்காய், 3 சைஸ் 3 பிரிஞ்சி இலை, 8 முந்திரி பருப்பு, 1 குட்டி ஜாதிக்காய், 2 இன்ச்சு பட்டை. இதையெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். 1/2 கிலோ பிரியாணிங்கிறதுனால 100 ஆயில், 3 ஸ்பூன் நெய், 2 கல் பிரியாணிக்கு நெய் நிறையா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணக்கி விடணும், தனியாக பிரிஞ்சு வரும், அது வரலும் வணக்கணும். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வதங்கி எண்ணெய் பாருங்க தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பட்டை, லவங்கப்பூ, பிரியாணி இலை இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டை, லவங்கப்பூ அரைச்ச பேஸ்ட்டு நல்லா இதில் வதங்கணும். அப்படி வதங்கலைன்னா கசப்புத்தன்மை வந்துடும், அதனால் நல்லா வதக்கி விடணும். இப்போ நம்ம அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சோம்ல, அந்த தண்ணியை கொஞ்சம் இதில் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அடி பிடிக்காமல் இப்படி கிண்டி விடுங்க. இது நல்லா வதங்கினாதான் கசப்புத்தன்மை இல்லாமல் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். திண்டுக்கல் பிரியாணி செய்யணுன்னாவே கொஞ்சம் நல்லா வதக்கணும், கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கினாதான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் அளவு அரிசின்னா நம்ம 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும், அதை கணக்கு பண்ணி வச்சுக்கணும். நம்ம 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கணும். நான் 1/2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ கறி சேர்த்துருக்கேன், நீங்கள் 1/2 கிலோக்கு 1/2 கிலோ கூட சேர்த்துங்க.
தண்ணி நம்ம இன்னும் ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். அரை கிலோக்கு தனியாக அளந்து வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்பப்போ இதை நம்ம அடி பிடிக்காமல் திண்டி விடணும். இதில் நம்ம முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிக்கும். அதனால் அடிக்கடி கிண்டி விடணும். இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது திண்டுக்கல் பிரியாணி. இதுக்கு தக்காளி ஆட் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக லெமன் பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கணும். நான் ரெண்டு டம்ளர் தண்ணி அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுக்கிட்டேன். அது நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக 2 டைம் யூஸ் பண்ணோம். இப்போ மீதி தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இது கொதி வரட்டும், அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் இது ஜீரக சம்பா அரிசி ஒரு முறைக்கு 4 முறை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். திண்டுக்கல் பிரியாணி வாசனை கம கமன்னு அடிக்குது. திரும்பவும் புதினா மல்லி இது கூட சேர்த்துடலாம். திரும்பவும் 2 ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ண இது நல்லா டேஸ்டாக இருக்கும் திண்டுக்கல் பிரியாணி. அரிசியும் தண்ணியும் ஒன்றாயிடுச்சு. இப்போ நம்ம இதை தம் வச்சுக்கலாம். இது நம்ம மூடி போட்டு விசில் போடணும். ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வைக்கணும். விசில் ஆனால் வரக்கூடாது. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏற்கனவே 5 நிமிஷம் அடுப்பில் சிம் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் தம் வச்சுருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். திண்டுக்கல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். திண்டுக்கல் பிரியாணி ரெடி. பாருங்கள் பஞ்சு போல் எப்படி சிக்கன் வெந்திருக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.